ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மச்சா. நல்லா வாங்க. இன்றைக்கான வீடியோ போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயாஸ் ஹரீஷ் அப்படின்னு ஒரு பையன் ரீசெண்டாக சாட்டர்டே அன்னைக்கு இறந்துட்டான். எப்படி இறந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஸ் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு கார்னரிங் அப்ரோச் பண்ணும்போது டயர்ஸ் கிட்ட ஆகி போய் இறந்துட்டான். ஸோ இது வந்து இன்றைக்கான டாபிக் தான். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துடலாம். அந்த பையனோட ஊர் இது, ஸோ அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், எதனால் அந்த கிராஷ் ஆச்சு, ஸோ இது எல்லா பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த ஒரு வீடியோவில். அவர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ரேயாஸ் ஹரீஷ். அவர் வந்து ஒரு பெங்களூர் பையன். ஸோ அவருக்கு ஏஜ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. போன மந்த்து தான் வந்து அவருக்கு பர்த்டே முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மந்தில் இறந்துட்டாரு. அண்ட் இந்த மந்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மலேசியா போயிட்டு ஒரு ரேஸ் ஓட்டுற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருந்துச்சு. அதுலேயே அவர் இறந்துட்டார் அப்படின்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெட்ராஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லி நம்ம சென்னையில் ஒன்று இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு ட்ராக் இருக்குது. அங்கே தான் வந்து மோஸ்ட்டாக எல்லா ரேஸஸுமே நடக்கும். எல்லா வருஷம் போலேயும் இந்த வருஷமும் நேஷ்னல் மோட்டார் சைக்கிள் ரேஸ் நடந்துச்சு. ஸோ இதில் வந்து ஒரு சாம்பியன் இருப்போம். இது நடந்துட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேசர் இருக்கார்ல ஹரிஷ், ஸோ அந்த ப்ரோ என்ன பண்ணார் அப்படின்னா, கரெக்டாக தேர்ட் ரவுண்ட் வந்து இந்த ரேஸில் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கார்னர் வந்து இவர் அப்ரோச் பண்ணுறாரு. அப்ரோச் பண்ணுற நேரத்தில் வீல் வந்து ஸ்கிட் ஆகிடுது. ஸோ அந்த ஸ்கிட் ஆனதில் இவர் கீழே விழுகுறாரு, வண்டி கீழே விழுகுது. அண்ட் இவர் போட்டிருந்த ஹெல்மெட் வந்து ஒரு சைடு உருண்டு ஓடிடுச்சு. பின்னாடி வந்த ரேசர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இவர் மேலே வந்து ஏற்றிடுறாரு. ஸோ அவர் வந்து அந்த இடத்துல இறந்துடுறாரு. இது வந்து அங்கே இருக்க யாருக்கும் தெரியல. என்னடான்னா, அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு டாக்டர் இன்ஸ்பெக்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவர் வந்து அந்த இடத்துல இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பையன் என்ன தான் பெங்களூர் கிட்டே இருந்தாலுமே, இவனுக்கு பெங்களூர் அண்டு இந்த இதில் மட்டுமே அவன் ரேஸ் பண்ணி முடிக்கலாம். ஸோ ட்ராக் ரேசஸ் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ட்ராக் மேலே இன்ட்ரெஸ்ட் 99% பீப்புள்ஸ்க்கு இந்த பையனை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரீசெண்டாக தான் ஒரு ட்ராக் ரேஸில் இவன் வந்து இந்தியாஸ்ட் ஃபாஸ்டஸ்ட்டு ட்ராக் ரேசர் அப்படின்ற ஒரு அவார்டை தட்டி பறிச்சான். எப்படின்னா, டூ ஸ்ட்ரோக் ட்ராக் ரேஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில கேட்டகரி இருக்கும். இப்போ 100 to 135 ஒரு கேட்டகரி இருக்குன்னா, 130 to 116 அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். இந்த பையன் 135 to 160 அந்த கேட்டகரியில் ப்ளேஸ் பண்ணான். அண்டு இவனோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா சொல்கிறேன், ஒரு 35 to 40 kg இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் வெயிட் வந்து ஒரு 70 kg இருக்குது அப்படின்னா, நான் வந்து அந்த ஒரு பைக்கை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணும்போது குவார்ட்டர் மைல் டிஸ்டன்ஸில் தான் வந்து அந்த ட்ராக் ரேஸ் அப்படின்றது நடக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 meters வச்சுக்கோங்க. ஸோ அந்த 400 meters என்னால் ஒரு 15 seconds கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த பையன் வந்து என்னோடய வெயிட் கம்மியாக இருக்கனால அவனால் ஒரு 12 secondsலேயே வந்து கிராஸ் பண்ண முடியும். அப்படி தான் இந்த பையன் வந்து 12 secondsல அந்த 400 meters கிராஸ் பண்ணி இந்தியாஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ட்ராக் ரேசர் அப்படின்ற ஒரு அவார்டு அடித்தான். அண்ட் இதை இந்தியாவில் மட்டுமே ரேஸ்லாம் பண்ணதில்லை, ஃபாரின்கும் போய் தான் பண்ணியிருக்கான். கரெக்டாக எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினில் மினி ஜிபி அப்படின்னு வாங்க. ஏன்னா மோட்டோ ஜிபிக்கெலாம் முன்னாடி மினி ஜிபி இந்த மாதிரி ஒன்று இருக்குது, மோட்டோ 3 மோட்டோ 2. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து மோட்டோ ஜிபிக்கே போக முடியும். மினி ஜிபி அப்படின்றதுலாம் வந்து அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கிற மாதிரின்னு கூட சொல்லலாமே. ஸோ அதெல்லாம் வந்து ஓட்டியிருக்கான். எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் தான் ஓட்டியிருக்கான் இந்த ரேஸை. அதுவும் ஸ்பெயினில் ஓட்டியிருக்கான். அண்ட் ஓட்டினதில் 5th and 4th பொசிஷன் வந்து பிடிச்சிருக்கான். இது வந்து சாதாரணமாக நம்மள மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் பிடிக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஆனால் 5th 4th பிளேஸ் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய பிளேஸ் அந்த ஒரு இதில். ஏன்னா அந்த ஏஜில் அவனுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது. அவன் ஓட்டுறதுல வந்து இப்போ நம்மளால 20% கூட நம்ம ஓட்டுவோமான்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவு ஒரு பைக் மேலே பேஷனேட்டான பையன், அவ்வளோ பெரிய ரேசர், அவ்வளோ அவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்க பையன். இப்படி நான் கொஞ்சம் கூட இந்த பையனை பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம்.
பயங்கரம் பண்றான், நல்லா இருக்கிறான், ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தான் அந்த பையன் எங்களுக்கு. அண்ட் இவன் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, டிவிஎஸ்ல ஒன் மேக் சாம்பியன்ஷிப் பண்ணுவாங்க. ஒன் மேக் சாம்பியன்ஷிப் அப்படின்னா வந்து இப்போ டிவிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஸோ வேறு யார் இருக்கா, பிஎம்டபிள்யூ, ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கேட்டகரி இருக்கும். எம்மாக்கெல்லாம் எப்படின்னா உங்களோட வண்டியை நீங்களே எடுத்துகிட்டு வாங்க, ஆரோ அவங்க நீங்கள் பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, நான் பில்ட் பண்ண வண்டியும் இருக்கும், அதுலேயும் நாங்கள் தரோம். ஒன் மேன் சாம்பியன்ஷிப் அப்படின்றது நீங்கள் அந்த லைசன்ஸ் வச்சுருந்தே நீங்கள் ஓட்டலாம், இதில் யார் ஃபர்ஸ்ட் வரீங்களோ அவங்க தான் வந்து சாம்பியன்ஷிப். இந்த வருஷத்துக்கு நீங்கள் தான் சாம்பியன்ஷிப் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பிராண்டுமே வந்து ஒன்று ஒன்று தருவாங்க. அப்படி பார்க்குறப்ப டிவிஎஸ்ல ஒன் மேன் சாம்பியன்ஷிப் அதை வந்து பண்ணது இந்த பையன் தான். ஸோ இவ்வளோ டேலண்ட் இருந்து இவ்வளோ பண்ணுற பையன், இவனுக்குன்னு இவ்வளோ பெரிய ஒரு இடமே இருக்குது. அண்டு எல்லா ரேசர்ஸ்க்கும் எல்லா மெக்கானிக்ஸ்க்கும் ஓவரால் எல்லா ரைடர்ஸ்க்குமே இந்த பையனை பற்றி தெரியும். இந்த பெங்களூர் கிட் அப்படின்னு சொன்னாலே வந்து இவன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ பெரிய ஐடென்டிட்டி. ஸோ எல்லாமே இருக்க பையன், அந்த ஒரு ஃபேட்டல் ஆக்சிடெண்ட்டில் என்ன ஆச்சு எப்படி எதுவுமே இல்லை, ரொம்ப ஒஸ்ட்டு. இப்போ என்ன தோணுதுன்னா நீ லாஸ்ட்ன்றது அதுதான், ஒரு வருஷம் என் பிளாக்கை இறந்துட்டோம், இவரையும் இறந்துட்டோம். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.